ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரூபினி ஸ்டாப். நான் ப்ராப்பி ரூபினி பேசுறேன். புதுசா என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு விளாக் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். நான் என்னென்ன பண்ணேன்றதை உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்றேன். என்னோட கேமரா பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதை கொடுத்துட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு அதை வாங்க போறேன். ஸோ அதை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த கேமரா பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெயில் காலம் ஆரம்பிச்சிடுது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுங்க, அதுக்கப்புறம் குருவி காக்கா இதுங்களுக்கெல்லாம் கூட தண்ணி தேவைப்படுது. நான் வாசலில் போய் சும்மா நின்றுட்டே இருந்தேன். ஒரு கண்ணுக்குட்டி ரெண்டு வந்து அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்துது. சரி, தண்ணி தாகம் எடுக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி கொண்டு போய் வச்சேன். ரெண்டுமே அருமையாக தண்ணி குடிச்சிதுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன புண்ணியம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்ம பண்ணுறோம். நம்ம தண்ணி வைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தண்ணி வேங்க மாடுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன கார்டன் அப்டேட் இப்போ தரேன். இந்த மிளகாவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உப்மாலெல்லாம் நான் போட்டு வெறுமையே இதை சாப்பிட்லாம். இதில் ஊறுகாயெல்லாம் போட்டால் நம்ம வந்து அழகாக நம்ம மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். சுத்தமாக காரமே இருக்காது இந்த மிளகாய். ஸோ இது வாட்டி ஒரு வாட்டி கடையில் வாங்கிட்டு வந்தபோது இந்த அந்த மாதிரி காரம் இல்லாத மிளகா இருந்தது. ஸோ அந்த விதையை நான் போட்டேன், அழகாக முளைச்சிடுத்தது. இந்த மிளகாய் காரமே இருக்காது, நம்ம அப்படியே உப்புமால போட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கடையிலேருந்து அரளி செடி வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாப் ஆன மாதிரியே இருந்தது, க்ரோத் வளராத. திடீர்னு பார்த்தா கீழே வந்து ஒரு நல்லா முளை விட்டு அழகாக பெருசாக கிளம்பி வந்தது. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதோட சின்ன அப்டேட் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் பலாமரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இந்த மாதிரி பலா பிஞ்சு மாதிரி சின்னதாக வரும். பட் ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து கருகி போயிடும். ஆனால் மரமெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா எதனால் இப்படி கருகி போகுது, இல்லை என்ன பண்ணால் அது கருகி போகாத இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய பலா பிஞ்சு மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் கருப்பாயிருது, காஞ்சி அப்படியே பிஞ்சிலேயே பழுத்து வராத. இதை பாருங்கள், அதோட பூ இது. இந்த பூ தான் அப்படியே வந்து நம்மளுக்கு பலா பிஞ்சாக மாறிடுது. பூ தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பலா பிஞ்சு இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே கருகி கருகி போயிடுது. என்ன உரம் போடணும் இல்லைன்னா வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிஞ்சுதுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா தான் நான் சொன்னது. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு சேலரியில் நான் வாங்கினது. அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து 32,000 என்னோடய சேலரியை சேர்த்து வச்சு நான் வாங்கினது. இது வாங்கி ஒரு 9 இயர்ஸ் ஆச்சு. பட் இதுவரையிலும் நான் எந்த சர்வீஸ்க்கும் கொடுத்ததில்லை, க்ளீனும் பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் எடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உடஞ்சா மாதிரி கிராக் தெரியுது இல்லையா, இது வந்து ஃபங்கஸ் இது. ஸோ இந்த ஃபங்கஸை க்ளீன் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு அப்படியே சின்ன சர்வீஸ் இதுக்கு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ இந்த 8-9 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோவில் தான் போனேன் சர்வீஸ் சென்டருக்கு. ஸோ அப்போ போகும்போது நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். நல்ல பயங்கர வெயில், நம்ம வந்து ஆட்டோவில் போகிறது சேஃபாக நம்ம தண்ணி கேரி பண்ணி போகிறது. ஸோ இதை மாதிரிலாம் நீங்கள் கம்பல்சரியாக ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போக பழகிக்கோங்க. இப்போ நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா எஸ்எல்ஆரும் ரெண்டு லென்ஸுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். ரெண்டுக்குமே சின்ன லைட்டாக பார்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் தனியாலாம் நான் மட்டுமே போகிறேன் லிஃப்ட்டில். திடீர்னு நின்றுடுச்சுன்னா என்ன ஆகுன்ற கொஞ்சம் பயம் லைட்டாக இருந்தது. பட் வந்து அழகாக போயிட்டு வந்துட்டேன் எப்படியோ. இது பார்த்திங்கன்னா 8th floor இருக்குது நான் போன சர்வீஸ் சென்டர். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டோர்லாம் ஓப்பன் ஆகி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ அன்றைக்கி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். திருப்பி போகிற அன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொடுத்துட்டு வர வழியில் எடுத்தது இது. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு, அதுக்குள்ளே நல்லா முடிஞ்சிடுச்சு. சர்வீஸ்க்கு கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன் வீட்டுக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்ஸுமே க்ளீன் பண்ணும் போது நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும், இந்த லென்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு, சரி பண்ணிட்டாங்க, இந்த அந்த எஸ்எல்ஆர் ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் வரும். ஸோ நான் அந்த மாதிரி எல்லாமே மெசேஜ் வந்ததுக்கப்புறமா கிளம்பி திருப்பி நான் ஒரு 5 டேஸ் கழித்து போனேன் திருப்பி வாங்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து போன போது எடுத்தது தான். அப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் போனேன், ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணி போனேன்.
ஸோ இது வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் சொல்லி சொல்லி அப்புறம் இப்போ தான் எனக்கே போக டைம் கிடச்சிது. ஸோ நான் மட்டுமே கிளம்பி போய் அதை அழகாக முடிச்சுட்டு வந்துட்டேன் அந்த வேலையை. ஸோ என்னோடய கேமரா பார்த்தீங்கன்னா 1100D, அது பேசிக் கேமரா. அது அதில் பார்த்தீங்கன்னா 2 லென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லென்ஸ் பார்த்தீங்கன்னா 18mm அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 55mm. இந்த கேமரா வச்சு தான் நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு, இல்லை வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் அந்த வச்சு தான் நான் வந்து கேமராஸில் ஃபோட்டோ எடுத்து டெவலப் பண்ணியெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ எவ்வளோ ஆகும் எந்த இது பண்ணுறதுக்குன்னு. அடுத்தது நம்ம வாங்கிட்டு அழகாக கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ இதுதான் என்னோடய கேமரா, நான் இப்போ ரிப்பேர் பண்ண கொடுத்தது போய் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 9 இயர்ஸாக நான் இந்த கேமராவை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரலும் எந்த ப்ராப்ளமுமே வந்ததில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன ப்ராப்ளம் தான், இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஒர்க் ஆகாத இருந்தது இந்த மோட்டில். அதனால் போயிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்ட்டெல்லாம் நல்லா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ஃபங்கஸ் இருந்ததெல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க ஃபங்கஸை. ஸோ இது வந்து ஓரமாக இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது இமேஜ் எடுக்கும் போது அப்படின்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லென்ஸில், இது இன்னொரு லென்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் உடஞ்சி போயிருந்தது கார்னரில். ஸோ அதையும் வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இதான் அது, இந்த கார்னர் உடஞ்சி போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உடஞ்சி போன பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க திருப்பி. ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. இதுவரையிலும் நான் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் கொடுத்ததே இல்லை, அதுவும் நான் மட்டுமே போய் இதை செஞ்சுட்டு வந்தேன். ரொம்பவே ஸ்பெஷலான கேமரா. ஸோ இது கடைசி வரலும் இது என் கூடவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.